கவின் ரிலேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்துருந்தது பார்த்தீங்கன்னா, பூஞ்சேரி ஜங்ஷன்லேருந்து திருக்கழுக்குன்றம் போகிற ரூட்டில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். மகாபலிபுரத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு. ஒரு வில்லேஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, மெயின் ரோட்லேருந்து ஒரு 800 மீட்டரில் வில்லேஜ் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிசிபி அப்ரூவல் லேண்டு, ஃபார்ம் லேண்டானு வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து செடிலாம் இப்போ தான் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு 125 மரங்கள் வந்து நட்டுருக்காங்க. ஒரு ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி. ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது, கிணறுக்கு கிணறு நல்ல ஒரு பெரிய கிணறு, இந்த கிணறு தான். இதோட ப்ராப்பர்ட்டியில் ட்ரோன் வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ட்ரோன் வியூ பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு.
ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டி, 110 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது, 110 அடி ஃப்ரண்டேஜ். மரங்கள் எல்லாமே வந்து நல்லா வளரக்கூடிய மரங்கள், பச்சை பசையில் இருக்கும், உங்களுக்கு நல்லா வளர்ந்துட்டுருக்கு. எல்லாம் காய் காய்க்கிற இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சப்போட்டா காய் காய்க்கிற அளவுக்கு வந்து பூ வைக்கிறது இப்போ தான். அது மாதிரி எல்லா செடிகளும் வந்து பூ வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது. தென்னை மரம் வந்து ஒரு 65 மரம் வச்சுருக்காங்க, கொய்யா சப்போட்டா மாமரம் எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க. மொத்தம் ஒரு 125 மரம் இருக்குது, ஃபுல்லி ஃபென்ஸ்டு, ஃபுல்லாக வந்து ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பூங்கா சர்வீஸ் சொல்லுவாங்க, வீட்டு சர்வீஸ்க்காக ஒரு சர்வீஸும், அப்புறம் ஒரு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது. 110 அடி ஃப்ரண்டேஜ், எல்லாமே வந்து கீழே வந்து உளுந்துலாம் போட்டிருக்காங்க. நடுவில் நடுவில் வந்து வீட்டு பயிர் சொல்லுவாங்க, உளுந்து விரைச்சிருக்காங்க. கொய்யா மரம், தென்னை மரம், சப்போட்டா, இது மாதிரி எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. வளர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு பெரிய தோப்பு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஏக்கர் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தண்ணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு கிணத்து தண்ணியை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வந்து இந்த மரங்கள் எல்லாமே பெருசாகிடுச்சு அப்படின்னா நல்ல வேல்யூ உங்களுக்கு. ஒரு ஃபார்மில் வந்து ரொம்ப ஃபேமிலியோடு வந்து தங்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்துலேயே வந்து குரல் கொடுத்தா வர அளவுக்கு வீடு, இதெல்லாம் வீடு பக்கத்துலேயே வீடு இருக்குது. அதில் எந்த ஒரு பயமும் கிடையாது, ஃபுல்லி ஃபென்ஸ்டு, ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆன் ரோடு ஒன்று. இதில் என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வாங்குறவங்க மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை மூணு பார்ட்டாகவும் பிரித்து வாங்கிக்கலாம். இது நடுவில் ரோடு மாதிரி விட்டுருவாங்க. இந்த ஓரமாக நான் காமிக்கிறேன். இப்போ இது வந்து ஈஸ்ட்டு ஃபேஸிங், ஈஸ்ட்டு ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. நார்த்தில் வந்து இது ஒரு 20 ஃபீட் ரோடு, இது ரோடாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரோடு மாதிரி விட்டுட்டு ஒரு ஒரு பார்ட்டாக விற்றுக்கலாம். ஹாஃப் ஹாஃபாக மூணு பார்ட்டாக நீங்கள் வந்து 25, 25, 30 மாதிரி விற்றுக்கலாம், எடுத்துக்கலாம். பவுண்டரி ஃபுல்லாகவே தென்னை மரம் வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருத்தர் மட்டும் எடுத்திங்கன்னா அழகாக அந்த ஃபார்ம்லாம் நல்லா செடிங்கெலாம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட் ஃபார்ம் மாதிரி இருக்கும், பழத்தோப்பு மாதிரி இருக்கும். வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று போட்டுட்டு ஸ்விம்மிங் பூல் ஒன்று போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை ஃபார்ம் ஹவுஸாகவே நீங்கள் வாடகைக்கு விடலாம். ரெசார்ட் மாதிரி வாடகைக்கு விடாமல் ஃபார்ம் ஹவுஸாக ஒரு நாள் ஃபேமிலியோட ஃபார்மில் தங்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆகிடும். அது அந்தளவுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. இல்லை நான் வந்து ஒரு ஃபார்மாகவே நான் வச்சுக்கிறேனாலும் நீங்கள் தரலாமா வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு கிரவுண்ட் வாங்குற காஸ்ட்டு தான், இங்கே வந்து ஒரு ஏக்கர் வாங்கலாம். யாராவது நீங்கள் சென்னையில் ஒரு கிரவுண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்க அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2.30 crore கோட் பண்ணுறாங்க. சென்னையில் ஒரு கிரவுண்ட் 1.5 crore வாங்குற காஸ்ட்டு தான். அண்ணா நகரில் போய் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு இருக்கீங்க அப்படின்னா 12 கோடி ரூபா. அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் அண்ணா நகரில் ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்துட்டு அது மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கிறவங்க, இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருக்கிறவங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டபுளாக தான் ஆகும். நல்லா வந்து டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வேக்கன்ட் லேண்டாகவே நம்ம வந்து கொடுத்துருக்கோம், பட் இப்போ டெவலப் பண்ணியும் அதே காசு தான் சொல்கிறாங்க, 2.30, ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஏன்னா இது செடிகள் எல்லாமே செலவு பண்ணியிருக்காங்க, அவங்களும் நிறையா வந்து செலவு பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு ஷெட் இருக்குது, வாட்ச்மேனுக்கு வந்து ஒரு ஷெட் இருக்கு, உங்களுக்கு தங்கிக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. இதோட ப்ரைஸ் 2.30 crore. டிடிசிபி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. லோன் போகணும் அப்படின்னா தாராளமாக லோன் போகலாம். ஒரு ரெக்டாங்குலர் ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க, உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.